சாயத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மணியன். புலிகளாத மாதிரி புலிகளின் தேசமாய் ஒரு புதிய முயற்சி. ஒன்றே மேலே நான் பேசுகிறவங்களுக்கு சரியாக கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்காத பட்சத்தில் ஹெட்செட் போட்டுக்கோங்க. திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் நமக்கு ஒரு காணொலி எடுத்திருக்காரு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மறையை பேசுவோம். எப்பூர்வம் யாராவை கேட்பனும் அப்பூர்வம் எப்பூர்வம் அன்பது அறிவு. யார் என்ன சொன்னால் அது உண்மை பொருள் ஆராயிங்க. எப்போ இவர் சொல்கிறதுக்கும் உண்மை பொருள் இருக்கும் அதை ஆராயிங்க. ஆராய்ந்து தெளிவான ஒரு முடிவு வருங்க. 2019 சட்டமன்றத்தில் மக்களான உங்கள் கையில். நன்றி. நாம் தமிழ் என்ற ஒற்றை முழக்கத்தோடு உங்களிடம் இருந்து விரைவிறது உங்கள் தம்பி மணியரசன். என்னுடைய பெயர் நேர்மை மிகுசே ஈஸ்வரன். இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு பிரிவு நாம் தமிழர் கட்சியின் லஞ்ச ஒழிப்பு பிரிவு, அதோட மாநில செயலாளர். நான் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். இப்போது இன்னைக்கு திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் என்னோட மகிழுந்து இந்த மாருதி 800 இந்த மகிழுந்த வாகன பதிவு புதுப்பிக்கிறதுக்காக, அதாவது எஃப்சி காட்டுறதுக்காக வந்திருந்தோம். அதற்காக நான் செலவு செய்த தொகை, இதுக்கு க்ரீன் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பசுமை வரி 1000 ரூபாய் செலுத்தியிருக்கிறோம். அதுபோக 19-20 அதாவது 2019-2020 ஆண்டுக்கான புதுப்பிப்பு வரி, வாகன வரி 600 ரூபாயும், 2020-2021 வரி 600 ரூபாயும், தாமத கட்டணம் 300 ரூபாயும், அந்த இணைய சேவை கட்டணம் 50 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 2550 ரூபாய் மட்டுமே செலுத்தி இன்று எனது வாகனம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2 வருடத்துக்கான புதுப்பு கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாங்கள் எங்கும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கவில்லை. மாறாக இந்த கட்டணம் செலுத்துவதற்கு 1000 ரூபாய் பசுமை வரி செலுத்திய இடத்தில் அதற்கு 50 ரூபாய் அந்த இணைய சேவை கட்டணமும், 1550 ரூபாய் வரி செலுத்திய பக்கம் அங்கு ஒரு 50 ரூபாய் இணைய சேவை கட்டணம், இது மட்டும் செலுத்தி ஆக மொத்தம் 2650 ரூபாய் கட்டணத்தில் எனது வாகனத்தை வாகன பதிவு புதுப்பிப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்படி உங்களின் அனைத்து விதமான அரசு அலுவலக தேவைகளும் எதுவானாலும் நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மூலமாக லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுக்க நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கொள்ள தயாராக இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் யாரிடமாவது லஞ்சமாக கொடுத்து ஏமாந்திருந்தால் கூட நீங்கள் எங்களிடம் தெரிவித்தால் நீங்கள் இழந்த லஞ்ச பணத்தை திரும்பி பெற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் இப்படிப்பட்ட ஒரு பிரிவை, அதாவது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அரசாங்கம் மட்டும்தான் லஞ்ச ஒழிப்பு பிரிவு வைத்துள்ளது, ஆனால் ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி லஞ்ச ஒழிப்பு பிரிவு வைத்துள்ளது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையை நாம் தமிழர் கட்சியில் உருவாக்கிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகை செய்து தமிழகம் முழுக்க இதுவரை 500,000 பேர்களுக்கு அவர்களின் நியாயமான தேவையை 1 பைசா கூட லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். தற்போது சமீப காலமாக 1000 பேர்களுக்கு அவர்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை கூட சுமார் தமிழகம் முழுக்க 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை திரும்ப பெற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் விவசாய சின்னத்தில் 234 தொகுதிகளிலும் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்தால் நாங்கள் இன்னும் பல்வேறு வேலைகளை, உங்கள் தேவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நினைப்பதற்கு முன்பு நாங்கள் செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளெல்லாம் எந்தவித அதிகாரமும் இல்லாத போது செய்கின்ற வேலை. நீங்கள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அரசியல் அதிகாரம் கொடுத்தால் இன்னும் பல்வேறு வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி. வணக்கம். நாம் தமிழர். காணொலி பார்த்துருப்பீங்க. அவர் கூறிய அறிவுரையை நன்கு உணர்ந்து நன்கு நல்லவர்களுக்கு பார்க்கணுங்க. நன்றி. புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு. உறக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன். நன்றி.